நதிகள் மற்றும் நீரோடைகளில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க எடுக்க நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடம் விவரங்களை பெற்று விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசின் தலைமை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் நரையூர் கிராமத்தில் ஓடும் பாசன கால்வாயில் குடியிருப்பு வாசிகள் கழிவுநீரை வெளியேற்றுவதால் விவசாயம் பாதிப்பதுடன் கால்வாயில் அடைப்பு ஏற்படுவதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன்பு இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது கழிவுநீரை வெளியேற்றுவதால் நீர் மாசு அடைவதை தடுக்க வேண்டியது அவசியம் என்று நீதிபதிகள் வலியுறுத்தினர். தமிழகம் முழுவதும் நதிகள் மற்றும் கால்வாய்களில் கழிவுநீர் வெளியேற்றப்படுவதை தடுக்கவும் தேவைப்படும் இடங்களில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமை செயலாளருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதுகுறித்த விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை மாதத்திற்கு தள்ளி வைத்தனா்.